ஒரு சிறிய ஜபத்துடன் நாம் ஓய்நாள் பள்ளி பாடத்துக்குள் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தோப்பனே, மீண்டுமாக ஒரு ஓய்நாளை பார்க்கும்படியான ஒரு கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்படி வேதத்தை நாங்கள் ஆராய வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை மறைத்து நீர் எங்களோடு பேச வேண்டுமா சபிக்கிறோம். அதை கேட்டு அதன்படி நடக்கவும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி உதவிசிங்க. துதி கன மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக மனத்தாங்க நல்ல தகப்பனே, ஆமே. இந்த வாரத்தின் பாடத்தின் தலைப்பு என்ன? கடின காலங்களில் நிர்வாகம். எத்தனை பேர் படித்தோம் இந்த வாரம்? சரி, சுலோச்சனாக்கா படிச்சிருக்காங்க, ரெக்ஸி படிச்சிருக்காப்புல, வேறு யார் படிச்சிருக்கீங்க? மிஸ்ஸு படிச்சிருக்காங்க, மிஸ்ஸஸ் வில்லியம் படிச்சிருக்காங்க. ஏதாவது புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா பாடம், ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஏன்னா பதில் இல்லை. ஈஸியாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன்ன, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றமாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, மனப்பாட வசனம் நம்ம பார்க்குறோம். நீ தேவனுக்கு சோஸ்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15 பார்க்குறோம். அருமையான ஒரு வசனத்தை தாவீதுங்கி நமக்கு ஒரு கடைசி காலத்துக்கு ஏற்ற ஒரு வசனத்தை தாவீது இங்கே என்ன செய்கிறார், நமக்கு நினைவு கூறுறார். எதுவாக இருந்தாலும் சோத்திர பலியிட்டு என் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நான் அவரை கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்வார், செவி கொடுத்து கேட்பார் என்பதற்கு இது ஒரு சாட்சி உள்ள ஒரு மையமான ஒரு வசனமாக இருக்குது என்பதை தாவீது உங்களுக்கும் எனக்கு என்ன செய்கிறார், நினைவூட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிக ஒரு கடினமான காலம், கடினமான காலம். தானியேல் தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது அவர் கண்ட தரிசனத்தில் இருந்த காலம் படு மோசமாக காணப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற காலம் அந்த காலத்தை விட மிகவும் மோசமாக இருக்கும் என்பதை தீர்க்கதரிசிகள் நமக்கு என்ன செய்கிறார்கள், எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எப்படி எப்படி நம்ம வந்து ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம், போர்கள், படுகொலைகள், கொள்ளை நோய்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா ரொம்ப மோசமான சூழ்நிலை, பக்கத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்புக்குள் நாம் எப்படி இருக்கிறோம், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இந்த கடினமான காலங்களில், கடைசி காலங்களில் தேவனை நான் முதலிடமாக வைத்து அவருடைய பாதுகாப்புக்குள் நான் இருக்கிறேனா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் மையமான பாடம். இந்த வாரத்தின் பாடத்தின் மையமே அதுவாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, ராஜாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் மாறுதார வேத வாசிப்பாக 2 பேதுரு 3:3-12 வரைக்கும் அருமையாக வாசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, நாம் பாடத்துக்குள் கடந்து செல்வோம். அதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொன்னார். என்ன வசனத்தை? மலைப்பிரசங்கத்தில் வந்து நமக்கு நினைவூட்டுகிறார். எப்படி நினைவூட்டுகிறாரு? நீங்கள் கடைசி காலத்தில் இருக்கீங்க, உண்ணவும் உடுக்கவும் எல்லாம் என்ன செய்யும், உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் அதை அங்காணிகள் தேடி அலைகிறார்கள். எப்படி அலைகிறார்கள்? சாப்பிட்றதுக்கு, இருக்கிறதுக்கு, என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், இருக்கிறதுக்கு, அதுக்கு பணத்துக்கு வேலை செய்யணும், வேலைக்கு நேரம் வேணும், எல்லாமே நமக்கு தேவையானதான். ஆனால் அது உங்கள் படைத்த பரமப்பிதா அறிந்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் அங்காணிகள் தேடி திரிகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும் என்று நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸோ இந்த கடினமான காலங்களில் நாம் யாரை முன்னுரிமை கொடுத்து யாரை தேட வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முதல் பாடத்துக்குள் கடந்து செல்வோம். முதல் பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? தேவனுக்கு முதலிடம். தேவனுக்கு முதலிடம் யார் கொடுத்தது இந்த பாடத்தில்? யாரை சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? யோசபாத், அப்படி தானே? யோசபாத் ராஜா வந்து, அவர் வலிமையான ராஜாவா? வலிமையான ராஜா. அவர் வந்து செய்யாத போரே கிடையாது. பொருள், பணம், அவர் வந்து படைகள் எல்லாமே வச்சுருந்தார். ஏன் ஆண்டவரை தேடினார்? எனக்காக யோசித்தமா, ஏன் ஆண்டவரை தேடினார்? 2 Chronicles 20:22 நீங்கள் என்ன செய்யலாம், வாஸ்து பார்க்கலாம். ஒரு மனிதன் வந்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக என்ன செய்கிறது,
படையெடுத்து வருகிறார்கள் என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்யல, தன்னிடத்தில் உள்ள தன் பலத்தையும் படையை அவர் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. மாறாக என்ன செய்தார், நேராக ஆலயத்துக்கு சென்றார். ஆலயத்துக்கு சென்று முகப்பு வாசலிலே நின்று யூத ஜனங்களை அனைவரையும் அழைத்து என்ன செய்ய சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, உபாசம் இருங்கள் சொல்றாரு. அப்படிதானே, உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஜபத்தை பண்ணுகிறார். அந்த ஜபத்தில் உள்ள வசனத்தை எடுத்து வாசிங்க யாராவது, அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னு கொஞ்சம் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ரெண்டு நாளாகவும் 20 யோசபாத் வந்து நல்ல ஒரு ஜபம் பண்ணுவார். அந்த ஜபத்தை வாசிங்க சத்தமாக, யாராவது வாசிங்க பார்க்கலாம். ஆ ம் ஆ ம் எத்தனாவது வசனம் அது, ம் என்ன சொல்கிறாரு, யோசபாத் வந்து ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறாரு, 22 எல்லாரும் எடுத்துக்கோங்க, 22 ம் 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 நாங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை. 12 வசனம் பாருங்க, எங்கள் தேவனே அவர்களை நீ நாய்ந்திருக்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஒரு பலனுள்ள ராஜா ஆண்டவரை பார்த்து கேட்குற அந்த விண்ணப்பம் எப்படி இருக்குதா, எங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், துணை செய்ய வேண்டும். எப்படி துணை செய்யணும் அப்படின்னா, அவங்களே என்ன செஞ்சணும், போர் அடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி போர் பண்ணி அவங்களே என்ன செஞ்சிடணும், போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறார். ஒரு அருமையான ஜெபம். அவர் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார், தேவனுக்கு என்ன செய்தார், முதலிடம் கொடுத்தார். நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர், அதிகாலையில் என்னை கண்டடைவீர்கள், என்னை கண்டடைகிறவன் என்னை காண்கிறான் என்று சொல்கிறார் ஆண்டவர், அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். யோசை பார்த்து என்ன செய்தார், அதிகாலையிலே அவர்கள் எல்லாரையும் வர சொல்லி உபவாசம் ஜெபம் பண்ணி அவர்கள் என்ன செய்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். நாம் யாரை தேடுறோம், முதல்ல யாரை தேடுறோம், நைட்டே வந்து திங்க் பண்ணிட்டு படுத்துடுறோம், காலையில் யார்கிட்ட பேசணும், யாரை கூப்பிடணும், யார்கிட்ட இந்த வேலை சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிற வேலையை. காலையில் எந்திரிச்சு என்னுடைய நேரத்தை முதலாவது தேவனுக்கு நான் கொடுக்குறேன்னா, இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை நம்ம வந்து பிஸியான உலகத்தில் உட்காந்துருக்கோம், நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, காலையில் எந்திரிச்சு யாருக்கு என்ன வேலை கொடுக்கலாம், நான் எப்போ எந்த வேலையை நான் பண்ணணும், எதை செய்யணும், என்றைக்காவது அதிகாலையில் நான் எந்திரிக்கணும், ஆண்டவரோட நான் பேசணும், இதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா, யோசிச்சுருக்கோமா, தூங்கி எந்திரிச்சோடனே காலையில் மொபைலில் தான் நோண்டுறோம், யாருக்கு ஃபோன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுவல்ல வாழ்க்கை, நம்ம வந்து ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கோம், உலகம் நுனி விரல் நின்று தொங்கி கொண்டு இருக்கிறது உலகம், அந்த சிச்சுவேஷனில் நம்ம நீங்களும் நானும் அமர்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் எங்கே வைத்திருக்கிறேன் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்கணும். கீழே பாருங்க, எதிரிகள் தாங்களை ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பாடம் என்னவென்றால், தேவனை முதலாவது தேட வேண்டும். எப்போ தேடணும், தேவனை எப்போ வேணாலும் தேடலாம் அப்படிதானே, அவருக்கு எப்போ தேடினா பிடிக்கும், தேவனை எப்போ வேணாலும் தேடலாம், அவருக்கு எப்போ தேடினா பிடிக்கும், அதிகாலையில், அதிகாலையில் 7 மணியா 8 மணியா நம்ம எந்திரிக்கிறதே 10 அப்படின்றீங்களா, அதிகாலையில் 3 என்ன செய்ய வேண்டும், அவரை அதிகாலையில் அவரை தேட வேண்டும், அதிகாலையில் என்னை
தேடுங்கள் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார், நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளுக்கு ரெண்டு நாளாகவும் 20:20 எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த வசனமாக உள்ளது. இந்த வசனத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, நான் முதலாவது அதிகாலையில் தேவனை தேட வேண்டும், அவருக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும், அப்புறம்தான் மற்றதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்படைச்சிடணும். ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி நான் எப்படி சந்திக்க போகிறேன்னு தெரியல, இவங்களை போய் நான் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல, ஆனாலும் நீர் என் கூட என்ன செய்யணும், இருக்கணும், நீங்கள் எனக்கு வழி நடத்துங்க, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாத்தை போல் நம்முடைய ஜபம் அருமையாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்ம கூட என்ன செய்வார், இருப்பார். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பாதுகாப்புக்குள் நாம் என்ன செய்வோம், அடங்கி இருப்போம் என்பதை நாம் பார்க்கணும். அடுத்த பாடத்தில் என்ன ஒரு பாடத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்கள் வளங்களை அல்ல தேவனை நம்புங்கள். இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? தாவீது என்ன பண்ணார், தாவீது வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னார், அப்படிதானே, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று சொன்னார். தாவீது வந்து போய் ஜனங்களை போய் என்ன சொன்னார், தப்பா சொல்லுங்க, யார் ஏவி விட்டது தாவீதை யார் ஏவி விட்டது? அவர் பாட்டுக்கு தான் இருந்தார், ராஜாவாக இருந்தார், செயல்பட்டார், நல்ல மக்களை அவர் நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார், மக்களை நல்வழிப்படுத்தினார், எல்லாம் பண்ணார், ஆண்டவரை முதலிடமாக வைத்திருந்தார். ஆனால் ஒரு தவறு செஞ்சால் என்ன பண்ணார், சாத்தான் ஏவி விட்டனால என்ன பண்ணார், படதளபதியை கூப்பிட்டு நீ போய் என்ன செய், இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் எண்ணிட்டு வா அப்படின்னு, அது ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்போ யாரை நம்பினார் தாவீது? ஆண்டவரை நம்பவில்லை, தன்னிடத்தில் இருக்கிற படையின் மேல் என்ன செய்தார், அவர் நம்பிக்கை வைத்திருந்தார், அதை உணர்த்தினார் ஆண்டவர். ஆனால் இவர் அனுப்பின படத்தளவை நம்பினான், ஆண்டவரே இவ்வளவு மக்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும், ராஜாவே நீங்கள் அந்த காரியத்தை செய்யணும், அதை செய்ய வேண்டாம், தேவனுக்கு அது விருப்பமில்லாத காரியம் என்று உணர்த்தினார். ஆனால் தாவீது கேட்டாரா, கேட்கல. தாவீதுடைய சிநேகிதன் யோனத்தான் என்ன பண்ணினான், ஒரே ஒரு ஆயுததாரியை கூட்டிகிட்டு போனார். எங்கே போனார், தனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு படைக்கு நம்ம போவோம், அந்த தானியத்தை நம்மளே என்ன செஞ்சுருவோம், வீழ்த்தணும். ரெண்டே ரெண்டு பேர் தான் போனாங்க. யார் மேலே நம்பிக்கை வைத்தார்கள், யோனத்தானுடைய நீங்கள் கதையை படித்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். இவர் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணுறாங்க, யார், யோனத்தானும் அந்த ஆயுததாரியும், நம்ம போவோம், அவங்க இறங்கி வர சொன்னாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருவாங்க, எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருவோம். அருமையான ஒரு வெற்றியை அந்த இடத்துல தேவன் என்ன செய்தார், கொடுத்தார். ஏனென்றால் அந்த இடத்தில் யோனத்தான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அதாவது தேவனை நம்பினான். தன் கூட இருக்கிற அந்த ஒருவனை அவன் நம்பவில்லை, யாரை நம்பினான், தேவனை நம்பினான். நம்ம யாரை நம்புகிறோம், நம்ம மனைவியை நம்புகிறோம், கணவனை நம்புகிறோம், பிள்ளைங்களை நம்புகிறோம், அவங்க நம்மளை பார்த்துக்குருவாங்க, நமக்கு சம்பாரித்து கொடுப்பாங்க, நம்மளை கடைசி காலம் வரைக்கும் வச்சுருப்பாங்க, அவங்களுக்காக பாடுபடுறோம், அவங்களுக்காக நேரத்தை செலவிடுறோம், அவங்களுக்காக உழைக்கிறோம், அவங்களுக்காக பணத்தை சம்பாதிக்கிறோம், எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் பண்ணுறோம், நம்ம நேரத்து மேலே நம்பிக்கை வைக்கிறோம், வேலை மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம தொழில் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், பணத்து மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் யார் மேலே மட்டும் நம்பிக்கை வைக்கலை, என்ன படைத்த தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறத விட்டுறோம். யார் மேலே நான் நம்பிக்கை வைத்து இதை செயல்படுறேனோ என்னுடைய வாழ்க்கை வந்து அருமையாக இருக்கும். ஆனால் நான் அவரை விட்டு மற்ற எல்லாத்து மேலே என்ன செய்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் நம்பாதீர்கள், இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், ஆனால் விசுவாசம் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. என்னை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. என்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது, நேரத்து மேலேயா, வேலை மேலேயா, என் கணவன் மேலேயா, என் மனைவி மேலேயா, பிள்ளை மேலே, யார் மேலே என் நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தானே வெறுத்து ஒருவன் என் பின்னே வர வந்தால் அவனை என்ன செய்வேன், தேவன் என்ன செய்வாரா, அவ்வளோ அழகாக நடத்துவார் என்பதை நான் பார்க்கிறேன். தாவீது அவருடைய படையை நம்பினான், ஆனால் யோனத்தான் தேவனை நம்பினார். அருமையான ஒரு வெற்றியை அங்கே ஆண்டவர் என்ன செய்தார், சிறப்பாக அங்கே கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம்.
அங்கே மாறாக தாவிது செய்த தவறி மூலம் தன்னுடைய ஜனங்களை இழக்க நேரிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தை நாம் நம்பினோமானால் நம்முடைய ஜீவனே பறிபோகும் என்பதை ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பணம் விஷயத்தில் நல்ல நிலையை எட்டுவதற்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். உழைக்க சொல்கிறார் ஆண்டவர், சம்பாதிக்க சொல்கிறார். ஆனால் அந்த பணம் பண பேராசையாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பணம் முதலிடம் வைக்கக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய எச்சரிக்கையாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதில் ஒரு சமநிலையை பேணுவதற்கு நான் என்ன செய்யலாம், என்னை நானே என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய நிலை எதை எட்டுகிறது, உலகப்பரமான காரியங்களில் என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை என்னை நானே என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பரிசோதிக்க வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையின் மூலமாக, யோனத்தானுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடம், நான் சம்பாதிக்கிற பணத்தின் மேலேயோ நேரத்தின் மேலேயோ வேலையின் மேலேயோ என்னுடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக எல்லாவற்றையும் கொடுத்த இந்த பலனை கொடுத்த தேவன் மேல் என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் மேல் நாம் வைப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பதாக என்ன செய்ய முடியும், ஆண்டவர் என்ன செய்வார், நடத்தி கொண்டு போவார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், முயற்சி பண்ணுங்க, அதை நான் வாழ்க்கை செய்கிறேன். ஆனால் நம்பிக்கை நீ என்ன செய்யக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கை பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பாடத்துக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை பாடத்தில் குறைக்க வேண்டிய நேரமா, எதை குறைக்க சொல்கிறாங்க? இந்த படத்தில் இந்த பாடத்தில் வந்து ஒரு பேச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம். எல்லோரும் படிச்சிருக்கீங்களா? எதை குறைக்கணும், நேரத்தையா, வேலையா, ஆண்டவரை நேசிக்கிறதையா, எதை நாம் குறைக்கணும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கம்மா, எதை குறைக்கணும், வேலையை குறைச்சிடணுமா? சரி, அப்படியா போட்டிருக்குதுல, நல்லா படித்து பார்த்தீங்களா, என்ன போட்டிருக்காங்க, நம்முடைய சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும், சீக்கிரத்தில் ஒரு நாள் இந்த பூமியில் அனைத்தும் எரிந்து சாம்பலாக போகும். நம்ம சொத்து சேர்க்குறோமா, சொத்து சேர்க்கறதுக்கு நேரத்தை செலவிடுறோமா, பணத்தை அதிகமாக சேகரிக்கணும்னு நினைக்கிறோமா, நம்முடைய எண்ணம் அப்போ எதை குறைக்கணும், இதை நினைக்கிற எண்ணத்தெல்லாம் என்ன செய்யணும், குறைக்கணும். இனி நம்ம கூட்டணும் என்ன செய்யக்கூடாது, இனி ஒரு வீடு வாங்கிட்டோம், இனி ரெண்டு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கியாச்சு, இனி ரெண்டு கார் வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கியாச்சு, இன்னொரு மொபைல் வாங்கணும், அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், குறைத்து கொண்டே வரணும். ஏன் குறைக்க சொல்கிறார் ஆண்டவர், நேரம் ஆண்டவருடைய வருகை இனி நாள் இருக்கா, இனி நாள் அதிகமாக இருக்கா கொஞ்சமாக இருக்கா, பேச மாட்டேறீங்க, பேசுங்க. நேரம் வந்து அதிகமாக இருக்கா கொஞ்சமாக இருக்கா, ஆண்டவருடைய வருகை அதிகமாக இருக்கா கொஞ்சமாக இருக்கா, அப்போ எதெல்லாம் குறைக்கணும்? ஆமாம், நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள், நம்ம மொதல் சம்பாதிக்கிற நினப்பு, பண ஆசை. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பணம் வந்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லவே இல்லை. அது பணம் பேராசையாக கூட என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒருத்தவங்களாம் நம்ம பார்க்குறோம் நல்ல நிலைமையில் இருக்காங்க, ஒரு காரு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசை வரும். அது இயற்கையாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன நினைப்போம், அவங்க கார் வாங்கியிருக்காங்களா, நான் அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு வீடு வாங்கிடுறேன், ரெண்டு கார் வாங்கிடுறேன், அப்படி என்ன நம்முடைய எண்ணம் போகக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கார், இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், அங்கேயும் ஆசீர்வதிப்பார். இம்மையில் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதை என்னுடைய வாழ்க்கைக்கு முதல்ல நல்ல முறையில் பயன்படுத்தணும். அந்த ஆசீர்வாதத்தை நான் பேராசீர்வாதமாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும், எதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே அந்த வார்த்தைகளை எழுதினார், ஆனால் அந்த நீதி இன்றும் பொருந்தும். அதாவது நேரக்குரியது, ஏனென்றால் நம் வாழ்க்கை எப்போதுமே குறியது தான். ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், மிஞ்சிஞ்சி போனால் 100 வருஷம். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க நானே நாளைக்கு இருப்பேனான்றது தெரியாது. ஏனென்றால் என்னுடைய உயிர் மூச்சு யாருடைய கையில் இருக்கிறது, தேவனுடைய கையில் இருக்குது. அப்படி என்றால் என்னுடைய உயிருக்கே, என்னுடைய ஜீவனுக்கே கேரண்டி இல்லாத போது நான் சம்பாதிக்கிற எல்லாமே நிலைக்குமா, நிலைக்குமா, நிலைக்காது. நான் இறந்ததுக்கப்புறம் அதை பார்க்க போகிறேன்னா, இது யார் போய் பயன்படுத்த போகிறாங்க, யாருக்கு இது போய் சேரும்னு எனக்கு தெரியுமா, தெரியாது.
அப்போ நான் இருக்கிற நான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் வந்து ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்க்கை வாழ்கிறேன்னா, நடைமுறைப்படுத்திக்கிறேன்னா, நான் சேர்த்து வச்சுருக்க அந்த சொத்து பணம் எல்லாமே வந்து சரியான முறையில் ஆண்டவருக்கென்று பயன்படுத்திக்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு எதுக்கு ஆசீர்வச்சிருக்காரு, எதுக்கு ஆசீர்வச்சிருக்காரு, நல்ல டேலண்டை கொடுத்துருக்காரு, திறமையை கொடுத்துருக்காரு, நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய திறமையை கொடுத்துருக்காரு, நல்ல பேசக்கூடிய திறமையை கொடுத்துருக்காரு, நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சொத்துக்களை சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? ஆண்டவர் அதை தான் கேட்குறார். எப்போ உன்னை ஆசீர்வதிக்குன்னு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிட்டு சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொன்னார். பிரியன் என்ற தேவனுக்கு நான் எப்படி பிரியமாக நடந்து கொள்கிறேன்? அப்போ நான் எதை குறைக்க வேண்டும், எதை குறைக்க வேண்டும்? உலகம் வந்து கொஞ்ச காலம்தான். இந்த உலகம் வந்து ஒருபோதும் நிரந்தரம் அல்ல. ஏனென்றால் எல்லாமே எரிந்து சாம்பலாகக்கூடிய ஒரு தரைமட்டமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக போகிறது இந்த உலகம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு புரோஜனமாக இருக்குதா? முதல்ல வந்து மற்றவர்களுக்கு நான் புரோஜனமாக இருக்கிறதை விட முதல்ல தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் புரோஜனப்படுத்தி கொள்கிறேன். நான் தேவனுக்கு புரோஜனப்படுத்தி கொண்டால்தான் மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய முடியும், புரோஜனமாக மாற்ற முடியும். நான் தேவனுடைய நிலைமையில் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய நிலைமை அப்படியே மந்தமாக இருந்தால் மற்றவர்களுக்கு நான் புரோஜனப்படுத்த முடியாது. என்னுடைய வாழ்க்கை வந்து அவர்களுக்கு, பார்க்குறவர்களுக்கு, கேட்குறவர்களுக்கு ஒரு புரோஜனமாக இருக்காது. ஏனென்றால் நானே ஆண்டவருடைய ஆண்டவருக்கு எனக்கு உண்டான உறவில் வந்து கரெக்டாக நான் என்ன செய்யலை இல்லை. அப்படி என்றால் குறைக்க வேண்டியதை எதை குறைக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து போகணும். உலகபரமான வாழ்க்கையில் என்ன செய்யணும், நான் குறைந்து காணப்பட வேண்டும். எல்லாமே வேணும் தான், வேலை வேணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு எல்லாமே வேணும். எல்லாத்துலேயுமே சமநிலையை உருவாக்கி அதன் ஒருபடியே அதிகமாக யாருக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நான் கொடுத்தால்தான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். நானே என் வாழ்க்கையை மாற்ற விரும்பாத போது தேவன் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் மாற்ற முடியாது. அவர் தான் சாய்ஸ் கொடுத்துட்டார், நன்மை தீமை உன் கையிலே இருக்குது, நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து விருப்பப்படணும் முதல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே இருக்குதே, எனக்கு கொஞ்சமாவது மாற்றம் கொடுங்க அப்படின்னா நான் முதல் விருப்பப்படணும். விருப்பப்பட்டால்தான் தேவன் என்ன செய்வார், அதை மாற்றுவார். அப்போ செவ்வாய்க்கிழமை பாடத்தில் குறைக்க வேண்டிய நேரம் எதுவென்றால், தேவனிடத்தில் பேசக்கூடிய நேரமோ அல்லது தேவனுடைய வசனத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தையோ அங்கே குறைக்கப்பட சொல்லவில்லை. உலகத்தை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேனே, உலகத்தில் வந்து நாடிக்கொண்டே இருக்கிறேனே, அந்த நேரத்தை நீ குறைச்சிக்கிட்டே வா, அதிலே தேங்கி நிற்காத, அது பேராசையாக மாறி விடுகிறது. என்னண்டே வா, அதை குறை. இன்னி ரொம்ப நாள் இந்த உலகம் இருக்காது, நீயும் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ முடியாது என்பதை ஆண்டவர் தெல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். இன்னும் 10 வருடங்களுக்கு மேலே இயேசு வரப்போவதாக அறிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம்னா செய்வோம், ஆண்டவர் இன்னைக்கு வந்தால் என் மாற்றம் எப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது. இங்கே வந்து 10 வருடம் போட்டிருக்காங்க, 10 வருடம், அடுத்து 5 வருடம், அடுத்து 3 வருடம் போட்டிருக்காங்க. 3 வருடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறதா சொன்னால் நான் மாற்றிடுவேன் என் வாழ்க்கையை. இன்றைக்கே வர்றதா நினச்சி தான் நான் வாழ்க்கையை மாற்றணும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் என் நிலைமை என்ன? இவங்க போட்டிருக்க கால்குலேட் படி நம்ம யோசிக்கக்கூடாது. 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம், இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் என்னை பார்த்து என்ன கேட்பார்? இதோ நீங்கள் வரப்போகிறீங்களே, வரப்போகிற கூட்டத்தில் நான் இருக்கிறப்போ இருப்பேனா அப்படின்ற கேள்விக்குறி எனக்கு இருக்குதா? இல்லை, ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பாரா, எங்களை கொடுக்கப்பட்ட அந்த நிர்வாகத்தை சரியான முறையில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பார்ப்பாரா கேட்பாரா? இன்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், என்னுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக முன்னுரிமைகள். யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறோம், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறோம்? சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம வேலைக்கு போகிறோம், முதல்ல வேலை பார்க்குற முதலாளிக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், கொடுக்குறோமா இல்லையா? காலையில் 8 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணுன்றாங்க, நான் 7:50 ஸ்கூலுக்குள்ளே போய் உட்காந்துடுறேன்,
சர்ச்சில் 9 மணிக்கு சாங் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் எத்தனை மணிக்கு வர்றேன்? சிம்பிளாக நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையுமே சுற்றி போகலை. இந்த இருக்க பள்ளிக்கூடம் 8 மணிக்கு உள்ளே இருக்கணும்னு முதலாளி சொல்கிறாரு, நான் 7:50 இருக்கேன். இங்கே 9 மணிக்கு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் எத்தனை மணிக்கு இருக்கேன்? இப்போ எந்த அளவுக்கு நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்? ஒருவேளை நான் முதலாளிக்கு பயந்து நான் செய்கிறேன், ஆனால் தேவனுக்கு அவர் என்ன சொல்கிறார்? உங்கள் ரட்சிப்பை குறித்து பயந்து நடுங்குங்கள் என்று சொல்கிறார். அவருக்கு பயப்படுதல் என்றால் நான் அன்பு செலுத்த வேண்டும், அதுதான் பயம். அவர் பயப்படனா அவர் வந்து என்னை பார்த்து நீங்கள்லாம் பயந்து நடுங்குங்கன்னு சொல்ல வேண்டாம், அன்பு கூறுவாயாக. முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் என் கற்பனையை நீ கை கொண்டு என்னிடத்தில் அன்பாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை பார்க்க. 2 எஜமானங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று உலகம், இன்னொன்று ஆண்டவர். நான் உலகத்துக்கு ஊழியம் செய்கிறேன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்யவே முடியாது, ஆனால் உலகத்தில் நான் வாழ்ந்தே ஆக வேண்டும். அப்படி என்றால் தேவனுக்கு எந்த அளவு முன்னுரிமை கொடுக்கிறேன், உலகத்துக்கு எந்த அளவு முன்னுரிமை கொடுக்கிறேன்? கற்பனையில் எது பிரதான கற்பனை என்று ஒரு வேத பாரகன் வந்து கேட்டார். அதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயா. இதுதான் கற்பனைகளே பிரதான கற்பனை. அப்படின்னா முழுமையானது பரிபூரணத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நான் மனசில் தீர்மானம் பண்ணுறேன், உலகத்தில் இருக்கனால நான் உலகத்துக்கு எஜமானாக இருக்கணும். நான் ஆலயத்துக்குள் வந்த உடனே யார் எனக்கு எஜமானாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் எஜமான, அதுக்கு நான் எஜமானாக தான் இருக்கிறேன். 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி என்றால் என்னுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உலகத்திலையும் வாழணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உள்ளவர்களே நீங்கள் சினையுங்கள், அன்பு கூறுங்கள், ஆனால் உலகத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சினைக்க கூடாது. அவர் சொல்கிறது நமக்கு புரியுதா? உலகத்தில் உள்ள மனிதர் மேலே நீங்கள் அன்பு செலுத்தணும், ஆனால் உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சினைக்க கூடாது. நம்ம எதை சினைக்கிறோம் அதிகமாக? இப்போ அதிகமாக எதை சினைக்கிறோம்? இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து அதிகமாக சினைக்கிறது வந்து மொபைல். இப்போ சொத்தெல்லாம் ரெண்டாவது தான், கடைசி சொத்து கார் எல்லாமே பழைய ஓல்டு ஃபேஷன் மாறிடுச்சு. இப்போ புதுசாக எந்த மொபைல் வருது, எந்த கம்பெனி வருது, இதை வாங்கியிருக்கோம், இன்றைக்கி வியோ வாங்கியிருக்கோம், நாளைக்கு ஆப் வாங்கணும், ஓப் வாங்கணும், என்னென்ன மாடல், நிறைய மாடல் இருக்குது. எனக்கு ஒன்று இருக்குது, நீங்கள் ஓப்பு வாங்குவீங்களா, ஆனால் ஆண்டவர் ஆப் வச்சுருவார். சரிங்களா? நம்ம எத்தனை மொபைல் வாங்கினாலும் அந்த மொபைல் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆப் வச்சுருவார். என் ஜீவன் பறி போயிடும். ஆளாகத்தான் இருப்பேன், மொபைலை பார்ப்பேன், எல்லாம் செய்வேன், ஆனால் நான் உண்மையில் எதை இழந்துருவேன், நடப்பணமாக இருப்பேன், போவேன் வருவேன், எல்லாம் செய்வேன், என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். சமயத்தில் வந்து நீங்கள் வந்து நியூஸ்லேயோ நீங்கள் நியூஸ் பேப்பரில் இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுறாங்களாம், ஒருத்தே அப்படியே நோண்டி அவனுடைய சிந்தனைலாம் போய் படுத்த படுக்கையாகி ஆஸ்பத்திரியில் எடுத்த மாதிரியே ஃபோட்டோ அனுப்பிவிட்டுருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. மொபைல், பிள்ளைக்கு சோறு ஊட்டணுமா மொபைல், பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுமா மொபைல், பிள்ளைக்கு அதை செய்யணுமா அதை, இல்லை மொபைல் இல்லாமல் எந்த வேலை நடக்காதுன்ற மாதிரி நம்மளே பேரண்ட்ஸே நம்ம என்ன செஞ்சிடறோம், வாங்கி கொடுத்துறோம். வீட்டுக்கார 50,000 ரூபா செல்லு வச்சுருந்தா, மனைவி 60,000 ரூபா செல்லு, பிள்ளைங்களுக்கு வந்து 25,000 ரூபா மொபைல், 30,000 ரூபா மொபைல், எல்லோரும் கையில் வச்சுட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க, புக்கு மாதிரி அப்படியே தூக்கிக்கிட்டே தெரிகிறோம். நம்ம கூட தண்ணி பாட்டில் இருக்குதோ இல்லையோ மொபைல் கரெக்டாக இருக்குது, எங்கே போனாலும் மொபைல், மொபைலை பார்க்குறோம், நோண்டுறோம், எல்லாம் செய்கிறோம். அதனால் நம்ம உடல் வீணாகுது, நம்ம மனசு வீணாகுது, ஆண்டவருடைய காரியங்கள் வீணாகுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து ஸ்பாயில் ஆகுது, எதையுமே நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் திருப்பி நமக்கு வந்து எச்சரிக்கைப்பட, ஏனென்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, ஏனென்றால் சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறாரா, அப்படியே தேடி அவ்வளோ வேகத்தில் ஸ்பீடில் அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வலையில் நாம் சிக்கி விடாத படிக்கு நமக்கு என்ன செய்கிறார், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த புதன்கிழமை பாடத்தில் முன்னுரிமை யாருக்கு நாம் கொடுக்குறோம், யாருக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்குறோம்,
நான் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறானா, உலகத்துக்கு கொடுக்கிறானா, எதை நான் அதிகம் நேசிக்கிறேன், என்னை விட அதிகமாக எதை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் கடைசியாக நம் கூட இருக்க போவது தேவன் ஒருவரே. படைத்தவர் அவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் நேற்றும் இன்றும் என்று அவர் தான் மாறாமலே இருக்கிறார். ஆனால் நம்ம நாளுக்கு நாள் என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறோம், மாறிக்கொண்டே இருக்கிறோம். தேவன் மாறாமலே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அவரை விட்டு விலகாத படிக்கு, அவரை வெளியே அனுப்பாத படிக்கு, அவரோடு அவருடைய பாதுகாப்புக்குள் என்ன செய்ய வேண்டும், அடங்கி அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமான முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 3:10-14 பேதுரு சொல்கிற உண்மை, நாம் வாழ்கிற விதத்தில், நம் வளங்களை நாம் பயன்படுத்துகிற விதத்தில் எவ்வாறு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். இதில் சொல்லுவார் பேதுரு, சொன்னவங்களே ஆமாம், இயேசு கிறிஸ்து இந்தா வர்றாரு அந்தா வர்றாரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்கே வந்துட்டார், பரவாயில்ல இன்னொரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறாரோ, வர்ற வரைக்கும் நம்ம சொத்து சேர்ப்போம், பணத்தை சேர்ப்போம், வேலைக்கு போவோம், நேரத்தை அதிகப்படுத்துவோம், நமக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சுருவோம், ஆண்டவர் இனியும் இங்கே வரவா போகிறாரு அப்படின்னா கணக்கு பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், அவருகிற வேலை பிதாவை தவிர ஒருவனும் அறியான், அவருக்கே தெரியாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிப்பட்ட தேவனுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம், அவருக்கு எந்த அளவுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த படம் பாருங்கள். ஒருவரும் வாங்கவோ விற்கவோ கூடாத போது, எது வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் போல் கடைசி காலத்தில் எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. இப்போ எதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கோம், எதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கோம், நேரத்துக்கு, வேலைக்கு, வாழ்க்கைக்கு, எல்லாத்துக்கும் நம்ம அடிமையாக இருக்கோம், அப்படி தானே? ஒரு எஜமானுக்கு போனால் அவருக்கு அடிமை, நம்ம வேலை பார்க்குறோம், நேரத்தை செலவுனா அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம், எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறோம். யாருக்கு நம்ம அடிமையாக இருக்கணும், ஆண்டவருக்கு தான் அடிமையாக இருக்கணும். ஆனால் நாம் அவரை விட்டு விட்டு எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறோம். அப்போ இந்த எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கும்போது கடைசி காலத்தில் எதையுமே வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வரும்பொழுது நான் யாருக்கு அடிமையாக இருப்பேன், இப்போவே நான் பழகிக்கிட்டேன்னா, இப்போவே எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்தேன்னா, இப்போல்லாம் நமக்கு ஒரு டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க, நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அவங்க கை கண்ட்ரோலில் போயிடும், அப்போ நம்ம எப்படி இருப்போம், இன்றைக்கே நம்ம நிலைச்சி இருக்க முடியல அப்படின்னா அப்போ எப்படி இருப்போம், நம்மளுடைய நிலைமை என்ன, நிலைமை என்ன? ஆண்டவர் அதை தான் இப்பொழுது எச்சரிக்கை பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். நீ நாம் செய்கிற வேலை, நம் நேரம், திறமைகள், பொருட்கள் ஆகியவற்றை அவை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு விற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ எஜமானம் எடுத்துக்கிட்டால் அவருக்கு வேலை, இத்தனை மணி நேரம் நம்ம வேலை செய்யணும், அவருக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம், உறுதி பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் இத்தனை மணிக்கு அவங்க எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ நான் அடிமையாக இருக்கேன், ஒரு பொருளை யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன், ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு நான் அடிமையாக இருக்கேன், எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகு. எங்கே சொல்லப்பட்டிருக்குது, உபாகமம் 14:23 அழகாக சொல்கிறார் ஆண்டவர், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகு. கடைசி காலத்தில் மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ எப்பொழுதும், எப்பொழுதும் என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்தாலும், நேரத்தை மற்றவர்கள் கொடுத்தாலும், பொருளை அதிகமாக நேசித்தாலும், அல்லது அடுத்த எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்தாலும், நீங்கள் யாருக்காக, நீங்கள் யாரை நினைக்க வேண்டும், தேவனை நினைக்க வேண்டும். இதை நான் செய்வது சரியா, ஆண்டவருக்கு இது விருப்பமான காரியமா என்பதை நான் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் பயந்திருக்க பழகு என்று மோசை மூலம் தேவன் விளக்கினார். பயமும் நம்பிக்கையும் இணை சொற்களாகவே வருகின்றன. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டி பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவருக்கு நாம் பயந்து நடப்போமானால், அவரை நம்பி நாம் ஜீவிப்போமானால், அவர் என்ன செய்வார், அவர் நன்மையாகவே நம்மளை என்ன செய்வார், நடத்துவார் என்பதை தாவீது பக்தன் சொல்கிறார். சுயநலத்திலிருந்து பாதுகாக்கவும், தேவைகளை அவர் சந்திப்பார் என நம்பவும், நம்மை ஊக்குவிக்கவே தேவன் தசம பாகத்தை ஏற்படுத்தி உள்ளார். தசம பாகம் எவ்வளவு முக்கியம் என்பதை தேவன் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். தசம பாகம் பணம் மட்டுமல்ல, எதிலெல்லாம் தசம பாகம் கொடுக்க வேண்டும், நேரத்தில் கொடுக்கணும், நாம் சிநேகிக்கிற சிநேகத்தில் கொடுக்கணும், வேத வாசிப்பில் கொடுக்கணும்,
மற்றவங்களுக்கு 24 மணி நேரத்துல மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படினா அந்த நேரத்துல ஆண்டவருக்கு எத்தனை மணி நேரத்தை நான் கொடுக்கணும் எல்லாத்துலயும் தசமபாகத்தை நான் சரியாக செலுத்துகிறேனா அவருக்கு உண்டானதுல கைய வைக்கவே கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கார் எனக்கு உண்டான நேரத்தை நீ கொடுத்துருமா நான் தசமபாகம் கொடுன்னு சொல்றேன் இல்ல பணத்துல மட்டும் சொல்லல எல்லாத்துல தான் சொல்றேன் நீ நேரத்தை மற்றவனுக்கு 12 மணி நேரம் கொடுக்கறியா 24 மணி நேரம் கொடுக்கறியா அதுல நான் எனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் ஒரு மணி நேரம் கொடுக்கணும் கொடுக்கணும் அதை கொடுக்கணும் ஆண்டவர் கொடுக்குறோம் ஆமா ஒரு மணி நேரம் ஆண்டவரோட ஜெபம் பண்றோமா வேத வாசிக்கிறோமா ஆண்டவரோட செலவிடுகிறோமா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்கிறோமா ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறோமா அவரை அவருடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா சிந்திக்கிறோமா செயல்படுகிறோமா என்பதை நாம் தான் யோகித்து பார்க்க வேண்டும் இப்படியே காலங்கள் போய்கொண்டிருக்க அந்த காலத்துக்கு பின்னாடியே நானும் போவேன் அப்படி அல்ல ஆண்டவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் எப்படி பாத்திரவனாக இருக்கிறேன் அவருக்கு எப்படி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எங்கேயோ இருந்த என்னை இந்த இடத்தில் ஆண்டவர் அவருடைய அன்பின் மூலமாக என்னை அழைத்து இந்த இடத்தில் அமர செய்தால் அவருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் அதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்க்கிறோமா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் நான் கொடுக்குறேனா அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் கடைசியாக கிறிஸ்தவ வர்க்கம் தோன்றின பிறகு இந்த காலத்தில் உலகின் பெரும்பாலான நாடுகளில் உள்ள திருச்சபையினர் மிகுந்த செல்வத்தை சொகுசான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு சபை நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டாங்க வீட்டில் வச்சு சபை நடத்துனாங்க சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி எல்லாவற்றையும் ஆண்டவர் சொகுசான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு ஏசி கடியில் தான் உட்காந்துருக்கோம் இன்றைக்கி ஆண்டவரை நல்லா துதிக்கிறோம் ஆண்டவர் இடத்துல பாடுறோம் எல்லா சகல விதமான சுதந்திரத்தை ஆண்டவர் ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுத்துரு அப்போ அவர்களை காட்டிலும் நாம் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் கொடுக்க இல்லாத அவர்களே என்ன செய்தார்கள் என்றால் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தார்கள் எல்லாம் கொடுத்துக்கிற ஆண்டவருக்கு நீங்களான என்ன கொடுத்துருக்குறோம் ஒன்றுமே கொடுக்கல எதுவுமே கொடுக்காதவர்கள் எதுவுமே இல்லாதவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக தங்களுடைய உயிரவே கொடுத்தார் எல்லா சொகுசான வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் நாம் தேவனுக்கு என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் தான் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இனியாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் என்ன செய்ய வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு தீர்மானம் எடுப்போம் கலந்துரையாடும் கேள்விகள் உலகத்தரங்களின்படி நாம் பணக்காரர்களாக இல்லாவிட்டாலும் பணம் செல்வம் ஆகியவற்றின் மேல் நமக்குள்ள மனநிலை குறித்து நாம் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் பணக்கார பட்டியலில் நம்ம இருக்கோமா அம்பானி இருக்கார் அம்பானிக்கு அடுத்து நம்ம இருக்கோமா ரெக்ஸி சிரிக்கிறா இன்னைக்கு வாங்குற சம்பளமே நாளை கையில் இருக்க மாட்டேது உண்மைதான் ஆனால் ஆண்டவர் அவங்களை காட்டில் நம்மளே ஆசீர்வச்சிருக்கார் அப்படிதானா அவங்க பணம் வச்சுருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி சாப்பாடு கிடச்சா சாப்பிட்டு நான் தூங்கிட்டே போய்கிட்டு இருப்பேன் அவ்வளோதான் ஆண்டவர் எனக்கு நல்ல நித்திரையை கொடுப்பாரு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறாரு நல்ல வேலையை கொடுத்துருக்குறாரு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு அவர் என்னை ஆசீர்வச்சிருக்காரு அவருக்கு நன்றி ஆனாலும் நான் இந்த மிதப்பிலேயே இருக்கக்கூடாது இந்த மிதப்பிலேயே இருக்கக்கூடாது ஆனாலும் தேவனை அதிகமாக நாம் தேட வேண்டும் ஒருவேளை நாம் பணக்காரனாக இல்லாவிட்டாலும் நான் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் தேவனுக்கு நான் பிரியமாக எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்கள் தசம்பாவம் கொடுத்தது போக நடைமுறை ரீதியிலான வேறு சில செயல்களில் ஈடுபடுவது எவ்வாறு நாம் இந்த உலகத்தின் காரியங்களில் அகப்படாததை உறுதிப்படுத்த உதவுகின்றன நல்ல வேலை பார்க்குறேன் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடச்சிருக்கு தசம்பாவம் கொடுத்துட்றேன் ஆனால் நான் வெளியில் போனோடனே அப்படியே டோட்டலாக மாறிடுறேன் மற்ற எல்லா இடத்துலையும் நான் ஈடுபடுறேன் எனக்கு பிடிக்காம தான் இருக்குது வேறு வழி இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஆனால் நான் வந்து ரெகுலராக ஆலயத்துக்கு தசம்பாகம் அப்படி ஆண்டவர் விரும்பலை நான் உள்ள தசம்பாகம் கொடுத்துட்டு வெளியில் போனாலும் நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளை தான் உள்ளே மட்டும் நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை உள்ளே வந்து கொடுத்துட்டேன்னா நான் வெளியில் போனாலும் அதே ஆண்டவருடைய பிள்ளையாகவே நான் நடந்துக்கிறணும் அப்போ அதுக்கு அகப்படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டரை விட்டு விலகக்கூடாது இந்த மாதம் நான் 50,000 சம்பளம் வாங்கினா அடுத்த மாதம் 100,000 வாங்குறேன்னா என் மனநிலை அதிகமாக போயிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி என் மனநிலையை நான் மாற்றக்கூடாது நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே தசமபாகம் கொடுக்கக்கூடாது 50,000 கொடுத்தப்ப நான் இங்கே கொண்டு வந்து கொடுத்தேன் 100,000 கொடுக்கும்போது வீட்டிலேருந்து கொடுத்தேன் அப்படி கிடையாது ஆண்டருடைய பிள்ளை ஆண்டருடைய பிள்ளை தான் நான்
ஆண்டவருக்கு எப்பொழுதும் நான் பிள்ளைதான், அவரை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. நான் வெளியில் போனாலும் ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருக்க வேண்டும், ஆண்டவருக்காகவே என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். மூணாவது பாருங்க, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வர்களாகிய பரிசுத்தவான்களில் ஒருவராக நீங்கள் எண்ணப்படுவதால் நாளைக்கே நீங்கள் வாங்கவோ விற்காமல் கூடாமல் ஆகிவிட்டால் என்ன செய்வீர்கள், உங்கள் விசுவாசம் எத்தையாக விளங்கப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தெளிவாக சொல்லிட்டார், இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத, எப்பொழுதும் எனக்கு முன்பாக பயந்துரு. கடைசி காலம் வரும், பார்த்துக்குருவோம், அப்போ தானே வாங்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல அப்போ பார்த்துக்கலாம், இன்றைக்கே நான் சமாளிக்க முடியலையே அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கே நான் ஆண்டவருக்காக நிற்க முடியலையே அன்னைக்கு நான் எப்படி நிற்பேன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த இடத்த விட்டு நாம் கடந்து செல்வோம். நல்ல ஒரு பாடத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், கடினமான காலங்களில் நம்முடைய நிர்வாகம் எப்படிப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நாம் எப்பொழுதும் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சொத்து மேல் நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு, நம்முடைய வளங்களை, நம்முடைய சுற்றியுள்ள உள்ள உறவுகள், பணங்கள், எது மேலே நம்பிக்கை வைக்காதபடி தேவனை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நான் அதிகமாக சேர்ப்பதில் என்னுடைய கவனத்தை செலுத்தாதபடிக்கு தேவனுடைய பிள்ளையாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய உறவை நான் அதிகப்படுத்த வேண்டும். தேவனுடைய உறவை நான் குறைக்காத படிக்க, அவருடைய நேரத்தை திருடாத படிக்க, அவருக்கு சேர வேண்டியதை எல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு விட்டால் ஆண்டவர் என்னுடைய ஜீவனை இல்லாத படிக்க ஆண்டவர் நம்மளை செய்து விடுவார். அப்படியல்ல, அவர் விருப்பம் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொன்னார். அவரால் அழைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அந்த பிரியத்தை நான் கெடுத்து விடாத படிக்க, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தையும் எல்லாவற்றையும் அவருக்கு சரியான நேரத்தில் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இத்தனை காரியங்களும் செய்தால் தேவனுடைய பாதுகாப்புக்குள் நாம் செட்டையின் கீழே நாம் அடைக்கலமாக வந்து அவருக்கு அவர் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து இன்னும் ஆண்டவர் உங்களையும் செய்வார், ஆசீர்வதிப்பார். நம் கடினமான காலையிலும் கூட, கடைசியான நேரத்தில் கூட, காலத்திலும் கூட தேவன் நம்மளை நிற்கும்படியாக உறுதியோட ஒரு மனதை நமக்கு தேவன் கொடுக்கும்படி அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்படைப்போம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தோப்பன், இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. நல்ல ஒரு பாடத்தை எங்கள் கற்றுக் கொடுத்தீர். உங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து, உங்களுக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுத்து, உங்களுக்கு செலுத்த வேண்டிய எல்லா கணத்தையும் சரியான நேரத்தில் நாங்கள் செலுத்தும் போது எங்களை ஆசீர்வதிப்பே பிரியம் என்று சொன்ன தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அழித்து போட்டு விடாதபடிக்கு எங்களை இன்னுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்து நீர் அதிகமாய் பயன்படுத்த வேண்டுமா சுபிக்கிறோம். உங்களுடைய விசேஷ கிருபைக்கார எங்களை தாயும் வழிநடத்த வேண்டுமா சுபிக்கிறோம். உங்களை இன்னும் தெய்வீக ஆராதனையில் கடந்து செல்லும் பொழுது பேச போகிற மகனை மறைத்து நீர் எங்களோடு பேச வேண்டுமா சுபிக்கிறோம். அதை நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்து வழிநடத்த வேண்டுமா. இயேசு கிறிஸ்து உங்களை மிக மனத்தாகவும் கேட்க நல்ல தகப்பனே. ஆமென்.